வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இப்போ நம்ம டென்த்து மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் டுவெல் அதில் சம் நம்பர் டென் வாங்க சம்ம பார்க்கலாம் த ஹை பாட்டினியூஸ் ஆஃப் இயர் ரைட் ஆங்கிள் ட்ரயாங்கிள் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைன் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு ஹை பாட்டினியூஸ் அப்படின்னாக்கா கர்ணம் ரைட் ஆங்கிள் ட்ரயாங்கிள்னால் செங்கோணம் முக்கோணம் பெரிமீட்டர்னால் சுற்றளவு ஸோ அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணமானது இருபத்தைந்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் எனில் அதன் சிறிய பக்கத்தின் நீளம் காண்க அதான் உங்களுடைய கொஸ்டின் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையில் ஃபஸ்ட்டு நாம் ட்ரா பண்ணிக்குவோம் ஸோ ஹைப்பாடினியூஸ் அப்படிங்கிறது நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஸோ அதுக்கு நான் ரெண்டு ரஃப் ஃபிகர் போட்டிருக்கேன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் பீனு போட்டிருக்கேன் அந்த பேஸ் பி வந்து ஷார்ட்டஸ்டு சைடாக இருக்குது அப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஏ சைடு ஏ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு சைடு சின்னதாக இருக்கும் இன்னொரு சைடு பெருசாக இருக்கும் இந்த நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு ஹைபாட்டினியூஸ் அது டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இஸ் கிவன் ஸோ இப்போ ஹைபாட்டினியூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னால் நம்மளுடைய பித்தகரஸ்தீரம் என்ன சொல்கிறதுனா ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் ஸோ அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் செகண்ட் ஃபிகர் ஏன் போட்டிருக்குனாக்கா சப்போஸ் பேஸ் லென்த்து லாங்காக இருக்கலாம் அந்த இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஏ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம் அப்போ ஸ்மாலஸ்ட்டு சைடு ஏவாக இருந்தால் இப்படி ரஃப் ஃபிகர் போடணும் ஸ்மாலஸ்ட்டு சைடு பியாக இருந்தால் இந்த மாதிரி ரஃப் ஃபிகர் போடணும் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இப்போ சமூக வரும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னு ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுங்க ஹைபாட்டினியூஸ் கிவன் ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கிவன் அண்ட் ஆல்சோ ரெண்டு சைடு வந்து அதர் டூ சைட்ஸை ஏ பின்னு கன்சிடர் பண்ணிடுறேன் லெட் அதர் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஏ கம் பி பை பித்தாக ஸ்தீரம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஸோ பெரிமீட்டர் இஸ் கிவன் பெரிமீட்டர்னா சுற்றளவு சுற்றளவுனா என்ன அர்த்தம் இந்த த்ரீ சைடையும் ப்ளஸ் பண்ணோம்னா அந்த டோட்டல் லென்த்து ஃபிஃப்டி சிக்ஸ் மீட்டர் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் ஸோ ஏ ப்ளஸ் பி பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் கிவன் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியை மட்டும் வச்சுக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் சைடு கொண்டு போனேன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் இங்கே பியை மட்டும் வச்சுக்கிறேன் ஏவை ரைட் சைடு கொண்டு போகிறேன் இப்போ பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் மைனஸ் ஏ ஸோ பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் மைனஸ் ஏ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் டூ அந்த ஃபஸ்ட்டு பித்தாகரசீரம் அப்ளை பண்ணதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இப்போ இந்த பியோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ பியை தூக்கிட்டு அந்த இடத்துல தேர்ட்டி ஒன் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் சப்ஸ்டியூட் புட் ஈக்குவேஷன் டூ இன் ஈக்வேஷன் ஒன் அப்போ ஈக்வேஷன் டூவை தூக்கி ஈக்வேஷன் ஒன்னில் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல பி தூக்கிட்டு பியோட வேல்யூ தேர்ட்டி ஒன் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ தேர்ட்டி ஒன் ஐனோனே ஏ ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் 25 அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்ந்தது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு இதுக்கு வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் formula அப்ளை பண்ணுறேன் ஆல்ரெடி இங்க ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது தேர்ட்டி ஒன்னை ஸ்கொயர் நைன் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி இங்கே இருக்குது அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ தேர்ட்டி ஒன் டூ இன்ட்டு தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி டூ இன்ட்டு ஏ ஸோ அப்போ மைனஸ் சிக்ஸ்டி டூ ஏ இங்கே இருக்கிற சிக்ஸ் ஃபைவ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் மைன் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி வரும் ஏன்னா இங்கே நைன் சிக்ஸ்டி ஒன் தான் பிக்கெஸ்ட் ஒன் அதில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணிங்கனாக்கா த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரும் இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் வரும் இது வந்து மைனஸ் சிக்ஸ்டி டூ ஏ இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால ஸோ கட்டாயமாக வந்து ஒரு டூ டேபிளால் டிவைட் பண்ணலாம் அப்படி டிவைட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஒன் ஏ ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று ஸோ அப்போ டாப்பில் ஒன் சிக்ஸ்டி எயிட் போடுறோம் பாட்டமில் மைனஸ் தேர்ட்டி ஒன் டாப்பில் ஒன் சிக்ஸ்டி எயிட்டு பாட்டமில் மைனஸ் தேர்ட்டி ஒன் இப்போ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஒன் கிடைக்கும் அப்போ போத் பிளேசஸில் நம்ம மைனஸ் சைன் போட்டால் இன்ட்டு பண்ணும்போது மைனஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டி ஒன் கரெக்டாக டேலி ஆகுது டிவைடட் பை ஏ போட்டுங்க அப்போ ஒரு ப்ராக்கெட் ஏ மைனஸ் செவன் அனதர் ஒன் ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ so, ஏ 7 செவன்ட்டு ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் 0 டு ஜீரோ ஏ to செவன் ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணீங்க ஏ 7 டு செவன் கிடைக்குது ஏ to 0 a equal to ஜீரோ ஏ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் 2 அப்போ ஏக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ செவனாக வச்சுக்கும் ஏவோட வேல்யூ செவனாக போது பியோட வேல்யூ என்னவாக b பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் மைனஸ் a அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணோம் அப்போ ஏவோட வேல்யூ செவனாக இருந்தால் பியோட வேல்யூ தேர்ட்டி ஒன் மைனஸ் செவன் போட்டிங்கனாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஏவோட வேல்யூ செவனாக இருந்தால் பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் சப்போஸ் ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஸோ ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் மைனஸ் ஏ அந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா பியோட வேல்யூ செவன் ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரெண்டு படம் போட்டேன் அப்போ ஏவோட வேல்யூ செவனாக இருந்தால் பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதை நீங்கள் எந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவீங்க இந்த ஃபிகரில் தான் செவனாக இருந்தால் இது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டராக வரும் இந்த இடத்துல பியோட வேல்யூ செவனாக இருந்தால் ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் ஸோ அப்போ இதில் ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ தான் கேட்குறாங்க ஸ்மாலஸ்ட்டு சைடு அப்போ செவன் சென்டிமீட்டர் தான் ஸ்மாலஸ்ட் சைடு தர் ஃபோர் லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு இக்கால் டு செவன் சென்டிமீட்டர் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்தால் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க பக்கத்தில் ஒரு ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்